ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. மேஷராசி ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்கள். மேஷராசி, இப்போ நீங்கள் மேஷராசியை மூணு வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, குருவுடைய பொசிஷன் எப்படி இருக்குது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9th ஹவுஸில், குரு ஃபேவரான இடத்துல இருக்காருன்னா டெஃபினட்டாக இருக்கார். சனி எப்படி இருக்காருனா 10th வீட்டில், எல்லாம் வக்கரப்படைஞ்சிருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த குரு சனி ஓரளவுக்கு பரவாயில்லையான இடத்துல இருக்குது. ராகுவுடைய பெயர்ச்சியும் கேதுவுடைய பெயர்ச்சியும் என்ன பண்ணும் மேஷத்துக்கு, மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் ராகு இன்கம் ஹவுஸில் வருது. இது நன்மை என்ன செய்யும், தீமை என்ன செய்யும், 2nd வீட்டில் பொதுவாக ராகு வர்றதை வந்து 100% யோகம், 100% பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்களுக்கு அது ஃபேவராக பண்ணும். என்ன பண்ணும், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 2nd வரும் ராகு அது வந்து மேஷத்துக்கே தனஸ்தானம். ஸோ தனஸ்தானம் அப்படின்னா இன்கம் ஹவுஸ். ராகுவே பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நல்ல கிரகம், சுப கிரகம். அப்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ராகு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணோன்னா மேஷத்துக்கு 2nd ராகு வர்றதுனால வருமானம் ஓரளவுக்கு திருப்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் ராகு தோஷம் அடைஞ்சிருந்தது தான், அதாவது ராகுவால் கெடுபலம் தான் அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க விதியில் இருந்தது தான், அவங்களுடைய பிறவியில் இருந்ததுன்னா அப்போ இந்த 2nd ராகு வரும்போது என்ன பண்ணும், பணம் தட்டுப்பாடாக கொண்டு வரும். நீங்கள் 2 வகையாக புரிஞ்சுக்கணும். உங்கள் பிறவி ஜாதகம்ல உங்களுடைய பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருக்குது, 11 இருக்குது, 10 இருக்குது, நல்ல ஸ்டாரில் இருக்குது, நல்ல டிகிரியில் இருக்குது, ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் அந்த ராகு இருக்காருன்னு சொன்னோம்னா இப்போ வரக்கூடிய அந்த 2nd ராகு வந்து தனத்தை தரும். ஒருவேளை அந்த இடத்துல ராகு சரியாக இல்லை, ராகுவால் இப்போ சில பேருக்கு ராகு தசை வர நடந்துகிட்ருக்கோம், இல்லை ராகு புத்தி நடக்கும், அப்போ என்ன ஆகும்னா இந்த ராகு 2nd ஹவுஸில் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடோ இல்லை பண முடக்கம் இல்லைனா பணத்தால் கஷ்டங்களை ஏற்படுத்தும். இது 2 வகையாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை முதல்ல நீங்கள் ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தா தான் புரியும். பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியை வச்சு நீங்கள் 100% முடிவுக்கே வரக்கூடாது. இது 100% நமக்கு ஃபேவராக இருக்கும், இது 100% நமக்கு அன்ஃபேவராக இருக்கும்ன்ற முடிவுக்கே நீங்கள் வர முடியாது. உங்கள் பிறவி ஜாதகத்தை நீங்கள் அடையிற யோகம் என்ன, உங்களுக்கு அந்த ராகு என்ன செய்ய போகுது, எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் வந்து நல்லதாக செய்ய போகுது, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராகுவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு அது 3 நட்சத்திரங்களை கடந்து வரும். மிருகசீரியம், மிருகசீரியன் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதில் தான் முதல்ல என்ட்ரி ரிஷபத்தில், அதுக்கு அடுத்தது ரோகிணி, அதுக்கு அடுத்தது கார்த்திகை. இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஒரு நட்சத்திரமாக அந்த ராகு வந்து கடந்து வரும். இப்போ இந்த இடங்களில் ராகு வரும்போது மேஷத்துக்கு என்ன பண்ணுவார், மிருகசீரியம் மேஷ ராசியுடைய அதிபரான செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ உங்கள் ராசிநாதன் மேலேயே ராகு வர்றதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அடுத்தது சந்திரனுடைய அந்த நட்சத்திரமான ரோகிணியில் ராகு உள்ள என்ட்ரி ஆகும்போது 4 பாதங்களை கடந்து வருவார். அந்த 4 பாதங்களில் வரும்பொழுது மேஷத்துக்கு சுகஸ்தானாதிபதி தான் சந்திரன். சுகஸ்தானாதிபதி சந்திரன் மேலே ராகு பிரவேசிக்கும் பொழுது ஆரோக்கிய தொந்தரவுகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எட்டுலேயோ இல்லை அஞ்சுலேயோ நாலுலேயோ இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெண்டில் ராகு இருந்தால் என்ன, அடுத்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் ஃபைவ். ஸோ மன ரீதியான குழப்பங்கள், ஒரு தேவையற்ற பயம், இதெல்லாம் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும். இது இந்த ராகுவுடைய 1.5 வருஷ காலப்பிரவேசம். சரி, பணம் எப்படி கொடுக்கும், தனம் லாபத்தை எப்படி கொடுக்கும், பேர்த் சார்ட்டில் ராகு எக்ஸலண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக பலவிதமான வருமானங்களை ராகு உண்டு பண்ணும். குறிப்பாக வந்து வேறு மொழி அல்லது வேறு நாடு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மூலிமா, அதாவது அன்னோன் பீப்புள், ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு அன்னோன் பீப்புள் அவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் ஆவாங்க, அதனால் வந்து வரக்கூடிய வருமானம், வெளிநாடு யோகம், வெளிநாடு பணம், ஸோ ஃபாரின் கரன்சி, இந்த மாதிரியான லாபம் தான் அந்த ராகு கொடுக்கும் ப்ளஸில். அதே மாதிரி ராகு ரெண்டில் இருந்தால் அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது ரெண்டு, வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ரெண்டு. கோபம் வரும், நிறைய கோபம் வரும், கோபத்தில் அனாவசியமான வார்த்தைகளை பேச வைக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டுப்பாடாக நான் அடக்கம் அதிகம் பேசாமல் இருந்தால் அந்த ராகுவோடைய தோஷத்தை தப்பிச்சிடலாம். ஃபேமிலிலையும் வந்து இந்த சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத பிரிவினைகள்லாம் வர்றதுக்கு ராகு வந்து உங்களை தூண்டிவிடும். இதுவும் நீங்கள் உங்களுடைய அமைதியான மனதின் மூலமாக மட்டும்தான் சமாதானமான இடத்துல போக முடியும். தொழிலுக்கும் வருமானத்துக்கும் ராகு யோகத்தை தரும், குடும்ப வாழ்க்கையில் இது தோஷத்தை தரும். இதுதான் பொதுவான பலன் மேஷத்துக்கு ராகுவால் ஏற்படக்கூடியது. செப்டம்பரில் இந்த 23ஆம் தேதி ராகுக்கு இது பயிற்சி நடக்கும்பொழுது குரு பார்வை நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும். நவம்பரில் குரு பார்வை படும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா குரு பார்வை ராகு மேலே விழ சுக்கரன் வீட்டில் ராகு இருக்கும்பொழுது அது கொஞ்சம் சுபத்தன்மையாக ஆக்டிவேட் ஆகிடும். இது நீங்கள் வந்து மேஷத்துக்கு புரிஞ்சுக்கணும். கேதுவால் என்ன நடக்கும், கேது வந்து எங்கே இருக்கார், 8ஆம் இடம். இப்போ 8ல வந்து கேது விருச்சிக கேது, உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்லேயே இந்த கேது போகிறார். இந்த கேது என்ன பண்ணும், தேவையில்லாத வம்பு வழக்கு. அதே மாதிரி கேது 8ல இருந்ததுன்னா இந்த இன்லாஸ் சில பேருக்கு திருமணமாகி அவங்களுடைய மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தின் ரீதியாக அவர்களுடைய கஷ்டத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இது கேதுவால் இருக்கும். கேது 8ல வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடல் சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன்ஸு இல்லைனா வந்து இன்டெஸ்டைன் ஆரல்ஸ் இந்த அலர்ஜி ரிலேட்டடான சில நோய்கள் வரத்துக்கும் இந்த கேது வந்து வாய்ப்பு உருவாக்கிடும். இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் கேது யோகமாக இருந்தால் இந்த 8ஆம் இடத்துல உள்ளது அது ஒரு விபரீதமான அல்லது நல்ல விஷயங்களை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான். பொதுவாக மேஷத்துக்கு 8ல கேது வரும் பொழுது தொந்தரவுகள், வீணான மனஸ்தாபங்கள், இந்த மனக்கஷ்டங்கள், நீங்கள் நல்லதே சொன்னால் கூட உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே குறை சொல்கிறது இல்லை பழி போடுறது, வீண் பழி சுமக்கிறது இல்லைனா மற்றவங்களுக்கு ஆதரவாக நின்று அதனால் அவமானப்படுறது, இதெல்லாம் கேது 8ல வரும்போது நடக்கிறது தான். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு பலவிதமான வருமானத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் இருக்குது. அது 100% நடக்குமா நடக்காதானா உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் புரியும். அதில் ராகு யோகம் பெற்றிருந்தால் தனத்தை தரும், தோஷம் பெற்றிருந்தால் தனத்தை கெடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் டெஃபினட்டாக ரெண்டில் ராகு வந்தால் ஆர்குமெண்ட் நிறைய வரும், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கேது 8ல இருக்கும்போது யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பாமே இருக்க வேண்டாம், எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம், கோபத்தை குறைக்கலாம், சாந்தமாக அமைதியாக இருந்தால் கேதுவுடைய நெகட்டிவ் எதுவும் உங்களுக்கு வராது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இது இருந்தால் மேஷம் ராகு கேதுவால் கெடுதலை அனுபவிக்காமல் ஒரு சமநிலைக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10ல இருக்கா, 11ல இருக்கா, 2ஆ 3ஆ 5ஆ. 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தால் தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுவுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுவுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8ல வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுவுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும்
என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்லை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.